செல்லமே, உன்னை தேவையில்லாதவர்கள் விமர்சனம் செய்து கேலி செய்கிறார்களா? வென்றவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு விமர்சனம் செய்பவர்களுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. வாழ்க்கையில் என்று புத்தகத்தில் விமர்சனம் செய்கிறார்கள் என்று கவலைப்படாதே. அவர்களுக்கு இடம் கொடுக்காதே. மறு பேச்சு அவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் உன்னிடம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் என்று விட்டுவிடு. காலப்போக்கில் அழுத்து போய் உன்னை விட்டு நகர்ந்து விடுவார்கள். நீ அவர்கள் பேசியதை மனதில் ஏற்றிக்கொண்டு உன்னுடைய வெற்றிக்கான பாதையை இழந்து விடாதே. உன்னுடைய வெற்றிக்கான பாதையில் நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது 1000 கேலி கிண்டல்கள், அவமானங்கள், உதாசீனங்கள் எல்லாம் வரதான் செய்யும். இதையெல்லாம் நீ பார்த்தால் உன்னுடைய லட்சியத்தில் நீ அடைய முடியாது. அதனால் ஒன்று சொல்கிறேன், உன்னுடைய பாதையில் நீ நேராக சென்று கொண்டிருக்கிறாய். மற்றவர் பேச்சை நீ காதில் வாங்காமல் உன்னுடைய பாதையில் நீ சென்று கொண்டே பார்த்துவிட்டு நகர்ந்து விடுவார்கள். நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன். யார் கேலி கிண்டல் செய்கிறார்களோ அவர்களுக்கு வேலை இல்லாதவர்கள் என்று நினைத்து கொண்டு நமக்கு வேலை இருக்கிறது என்று சந்தோஷப்பட்டு அவர்களிடமிருந்து நகர்ந்து சென்றுவிடு. இந்த உலகத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு மதிப்பு கிடையாது. அதனால் சொல்கிறேன், அவர்களுக்கு மதிப்பே கிடையாது. வேலை இல்லாமல் மற்றவர்களை பற்றி கேவலமாக பேசுபவதெல்லாம் ஒரு வேலை என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நினைத்து நீ சிரித்துவிட்டு நீ நகர்ந்து சென்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய ஆளாக நிச்சயமாக வருவாய். இந்த நேரமும் சிறு புன்னகையுடன் இருந்து கொண்டே இரு. மற்றவர்களுக்கு அதுவே ஒரு பதிலாக இருக்கும். உன் அம்மா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.